ஒரு படம் பார்த்தேங்க, ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட், பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுங்க. இப்போ கவனமாக அந்த காட்சிகளை பார்க்க கற்றுக் கொடுங்கள். காட்சி என்பது வெறும் டயலாக்ஸோ இல்லை ஆபாசமான நடனங்களோ அல்ல. அவன் ஃப்ரேம் எப்படி வைக்கிறானோ அதனுடைய அப்சர்வேஷன் ஒருத்தனுக்கு வந்துருச்சுனாலே போதும், அவன் அடுத்ததை அடுத்த கட்டத்துக்கு தன்னை எப்படி நகர்த்துவதுங்கிற வேற ஒரு பாடம் உள்ள கற்றுக்கொள்ளலாம். அவன் ஆலிஸ் ஒரு சின்ன பொண்ணு. அந்த படம் வந்து ஒரு அமெரிக்கா பிரிட்டிஷ் பாலிட்டிக்ஸ்க்கான படம். அது பார்த்துருக்கீங்களா அந்த படம், ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட்? சிவப்பு ராணி வந்து வில்லி, ஒயிட் ராணி வந்து ஹீரோயின். ஏன்னா அமெரிக்கா ஒயிட்டு, பிரிட்டிஷ் சிவப்பு, ரெண்டுத்தையும் அவன் குறியீடாக வச்சுருப்பான். அந்த படத்தில் அந்த சின்ன பொண்ணு அந்த ஒயிட் ராணியோட பேசிட்டு இருக்கும்போது ஆலிஸ் ரன் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை கேட்கும். நான் வந்து ஐ வாஸ் ஸ்டாண்டிங், நான் உட்காந்துருக்கிறதுல எழுந்திரிச்சிட்டேன். அந்த காட்சியில் டிவியில் பார்த்துருக்கேன், எழுந்திரிச்சு நின்றுட்டேன். போயிட்டுருக்கேன், அலிஸ் ரன் அப்படின்ன உடனே அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவள் ஓடுறா, அவள் ஓடுறா கூட ராணியும் ஓடுறா, எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தது. சொல்கிறவங்களும் கூட ஓடுறாங்கல்ல, அது பிடிச்சிருந்தது. ஷீ இஸ் ஆல்சோ ரன்னிங். ஓடிக்கிட்டே அலிஸ் என்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்டா, வேர் வி ஆர் கோயிங், எங்கே போகிறோம்? நீ ஓட சொன்னால் நான் ஓடுறேன், சொல்லு எங்கே போகிறோம். அவள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, எங்கேயும் போகல, எங்கேயும் போகல. தென் வை வி ஆர் ரன்னிங், அவள் கேட்குறா, எதுக்கு நம்ம ஓடுறோம்? அவள் சொன்ன பதில் தான் நம்ம எல்லாருக்குமான பதில். அவள் சொன்னா எங்கே போகிறோம், எங்கேயும் போகல, அப்போ ஏன் ஓடுறோம்? நாம் நின்று கொண்டிருக்கின்ற நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஏற்கனவே நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றால் கூட நாம் தலைதெறிக்க ஓடியாக வேண்டும் என்று சொல். ஏற்கனவே நம்ம நிற்கிற இடத்துல நிற்கணும்னாலே தலைதெறிக்க ஓடணும்னா ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுறது? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடணும். நம்முடைய பேஸ், நம்முடைய ஸ்பேஸை நம்ம எப்படி வச்சுக்கணும், நம்முடைய பேஸ் நம்ம எப்படி வச்சுக்கணும், எப்படி கால்குலேட் பண்ணணும். சுயமரியாதை, தன்னம்பிக்கை, இதை இரண்டுத்தையும் அப்படி மேலே கொண்டு நான்